அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி கணையத்தில் உற்பத்தி செய்யப்படும் இன்சுலின் என்னும் ஹார்மோன் நம் உடலில் சீராக சுரக்கவில்லை என்றாலோ குறைவாக சுரந்தாலோ சுரந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலோ நீரிழிவு நோய் வரும் சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் பரம்பரை தன்மை உடல் பருமன் இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு மன அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் இரத்த மிகை கொழுப்பு சோம்பலான வாழ்க்கை முறை நீரிழிவு நோய் ஏற்படுத்தும் காரணிகளில் மிக முக்கியமானது குடும்ப பாரம்பரியம் பெற்றோருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் வாரிசுகளுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு சர்க்கரை நோய் வருவதற்கான அடுத்த காரணி உடல் பருமன் இனிப்பு பண்டங்களையும் கொழுப்பு வகை உணவுகளையும் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு உடல் பருமனாவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க இன்சுலின் தேவையும் அதிகரிக்கும் அதற்கேற்ப கனயம் அதிகமாக இன்சுலின் சுரந்து சுரந்து சீக்கிரத்தில் கலைத்து போகிறது இதனால் இவர்களுக்கு நீரிழிவு நோய் சீக்கிரத்தில் வந்துவிடும் உடல் பருமன் உள்ளவர்களில் நூற்றுக்கு எண்பது பேருக்கு இப்படித்தான் நீரிழிவு நோய் வருகிறது சர்க்கரை வருவதற்கான மூன்றாவது காரணி இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு உடலில் கொழுப்பு சேர சேர கொழுப்பு திசுக்களில் உள்ள செல்கள் இன்சுலின் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு தருவதில்லை செல்களுக்குள் குளுக்கோஸ் நுழைய முடியாமல் இரத்தத்தில் தங்கிவிடும் நிலையில் இரத்த சர்க்கரை அதிகமாகி இவர்களுக்கு நீரிழிவு நோய் வந்துவிடும் இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு யாருக்கு அதிகமாக ஏற்படும் என்று பார்த்தால் அதிக உடல் எடை உள்ளவர்கள் உடற்பயிற்சி இல்லாதவர்கள் உடல் உழைப்பு குறைந்தவர்கள் இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக உள்ளவர்கள் அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுத்துபவர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கான அடுத்த காரணி மன அழுத்தம் நீரிழிவு நோய்க்கும் மன அழுத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை கவலை கோபம் இழப்பு பயம் பதற்றம் ஏமாற்றம் போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்படும் பொழுது நம் உடலில் நார் அட்ரினலின் குளுக்கான் காட்டிசால் வளர்ச்சி ஹார்மோன்கள் செரட்டோனின் ஆகியவை அதிகமாக சுரந்து இன்சுலின் செயல்பாடு செயல்படுவதை தடுக்கின்றன இதனால் நீரிழிவு நோய் வருகிறது சர்க்கரை நோயின் அடுத்த காரணி உயர் உயரத்த அழுத்தம் சர்க்கரை நோயும் உயர் உயரத்த அழுத்தமும் மிக நெருங்கிய நண்பர்கள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு ஆகவே இரத்த அழுத்தம் தொண்ணூறிலிருந்து நூற்றி நாற்பது மில்லி பாதரச அளவுக்கு அதிகமாக உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சர்க்கரை நோய் வருவதற்கான அடுத்த காரணி இரத்த மிகை கொழுப்பு உடல் பருமன் உள்ளவர்களில் பெரும்பாலானோருக்கு இரத்த கொழுப்பின் அளவு அதிகமாகவே இருக்கிறது ஒருவருக்கு திசு கொழுப்பும் இரத்த கொழுப்பும் அதிக அளவில் இருக்கும்போது அவருக்கு கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகிவிடும் இந்த கொழுப்பு அமிலங்கள் கணையத்தின் பாதிக்கும் அப்பொழுது நீரிழிவு நோய் வரும் சர்க்கரை நோய் வருவதற்கான அடுத்த காரணி சோம்பலான வாழ்க்கை முறை உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் இல்லாதவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் சோம்பலான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு உடலில் சர்க்கரை அதிகரிக்கும் போது அந்த அதீத சர்க்கரையை செலவழிக்க வழியில்லாமல் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது இதனால் உடல் எடை அதிகரிக்கிறது இந்த மாதிரி அதிகரிக்கும் எடைக்கும் சேர்த்து கணையும் இன்னும் அதிக அளவில் இன்சுலின் சுரக்கிறது இப்படி தொடர்ந்து சுரக்கும் சுரக்கும்பொழுது கணையும் சீக்கிரத்தில் கலைத்து போகிறது நாளடைவில் இன்சுலின் சுரப்பது குறைந்து விடுகிறது அல்லது நின்று விடுகிறது இதனால் இவர்களுக்கு சீக்கிரமே நீரிழிவு நோய் வந்துவிடுகிறது சர்க்கரை நோயின் அறிகுறிகள் அடிக்கடி அடக்க முடியாத சிறுநீர் உடல் புண் ஆறாமல் இருப்பது வேலை செய்யாமல் படுத்துக்கொண்டே இருப்பது இனிப்பின் மீது அதிக ஈர்ப்பு அடிக்கடி பசி ஆண்மை குறிவு போன்ற காரணங்கள் நீரிழிவு நோயின் அறிகுறிகளாகும் சர்க்கரை நோய் வராமல் பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் மாவு சத்துள்ள உணவு வகைகளையும் கொழுப்பு சத்துள்ள உணவு வகைகளையும் இனிப்பு பண்டங்களையும் குறைத்து சாப்பிட வேண்டும் எண்ணெயில் பொரித்த வருத்த பண்டங்களையும் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவு வகைகளையும் தவிர்க்க வேண்டும் நார் நிறைந்த காய்கறி பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும் மேலும் குளிர்பானங்கள் குடிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நாளடைவில் செய்து வந்தால் சர்க்கரை நோய் நம்மை அண்டாது இந்த சர்க்கரை நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம் நன்றி வணக்கம்